ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு கேம் பிளே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் கிளைம்பிங் தான் நினைக்கிறேன், தெரில. கிளைம்பிங்கா கிளைம்பிங்கா ரைட்டு, ஏதோ ஒன்று விடுங்க. நம்ம கேம் நேம் சொல்லியாச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரைட், ஆரம்பிக்கலாமா? எஸ் ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட நம்ம ஏறிட்டுருக்கோம். ஐ மீன் ஏறி முடியல, ஏறிட்டுருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம் பிளே கொஞ்சம் கடுப்பேற்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணி பார்த்து எப்படி இருக்க போகுதுன்னு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே பேக் வந்துட்டேன். இதோ இந்த ஹைட் வரைக்கும் தான் நான் ஏறி இருக்கேன். அதுக்கு மேலே ஏறலாம், டெய்லி கீழே விழுந்துடாத. ஏ ஓஸ்டா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டம்னு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொடுத்துருக்கிறமே 10K அடிக்க போது, அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, யா டெக்னிக் கண்டுபிடிச்சேன், யா கண்டுபிடிச்சிட்டேன். இன்னி தான் ஆட்டமே ஆரம்பிக்க போது. ஓகே ரெடி, ஒஸ்ட்டு ஒஸ்ட் கிலோ விழுறாத. ஓகே விழுகல, விழுந்துட்டேன் நினச்சேன். ஓகே, இனி மேலே ஒரு பாறை வேறு இருக்காடா. ஆக்சுவலி இது ரொம்ப போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட எண்டு பாயிண்ட் எப்படி இருக்க போதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. மொழி இதுக்கு எண்டு இருக்கானே எனக்கு தெரியாது. ஒரு மண்டை ஓடு இருக்குது, இது சொல்லு ஆடா என்ன, அது ஆட்டு தலை மாரி தான் இருக்குது. ஒருவேளை டைனோசரா இருக்குமோ? ஓ மை காட், வார்னிங் சிம்பிள் இருக்குது அதில். ரைட்டு, அவனா இங்கே சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்துட்டு இருக்கங்க, அப்படியே லைக் பண்ணி விட்டு பாருங்க. இந்த இடத்துல ஓடடா ஓடடே, ஒஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டென்ஷன் ஏற்றுங்கிறது. பார்ப்போம் இந்த கேம் நம்மளை எப்படி வச்சு செய்ய போகுதுன்னு தெரில. அண்டு மறக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும்ல, அதனால தான் சொல்ல வரேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ் மருண், நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குதா? ஒஸ்ட்டு பண்ணிட்டேன். ஓகே ஆரம்பிக்கலாம். ஓகே பாட்டை போட்டுட்ட காப்பிரைட் போட்டுட்ருவானுங்க, பாட்டும் பாடக்கூடாது. ஒஸ்ட்டு பண்ணுறான்டா டே. ஓகே இப்படி ஏறி எப்போ ஏறி போகிறது? ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏறிடலான்னு நினைக்கிறேன். ஒஸ்டோட டே இருக்குது. ஓ மை காட், எவ்வளோ தூரம் இருக்கு மாதிரி தெரியலையே, என்ன உயரமாக இருக்கும். ஓ மை காட், ஆக்சுவலி நான் சொல்கிறத நினச்சி பாருங்களேன், ஒரு 100 அடி 200 அடிக்கு மேலே போயிட்டு கீழே வந்தா மனசே வெறுத்துருவோம் இல்லை, ரொம்ப டென்ஷன் ஏறும். ஏன்னா இங்கேருந்து உள்ளதுக்கே எனக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், முதலே அது அவ்வளோ உயரம் இருக்குமானே எனக்கு தெரில. அண்டு கைஸ் நம்ம ஃபேர் க்ரை 2 பார்ட் 3 வீடியோ போடலாமல் வேணாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸில் அதில் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கேம் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை போட்டுமா வேணாமான்னு பார்க்குறேன். அதாவது கேம் ப்ளேலாம் லைவாக பண்ணி விட்டுருவேன், எப்படி வீடியோ எடுத்து வச்சுருவேன். போகலாமா வேணாமாங்கிறது உங்களோட கருத்து தான். யா அதே மண்டை ஓட்டுக்கிட்ட வந்தாச்சு. இனி இதை செவுத்தை மட்டும் பிடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பணும். இப்போ பிடிச்சிருவோமா? ஏடே பிடிச்சிட்றா, யா பிடிச்சிட்டேன். வேறு லெவல், வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி ஊபர்றா. ஓகே இனி எங்கே இருக்கு? கீழே இருக்கா? ஓகே தேவையா? வேற வழி இல்ல மரா, பஸ் வந்து ஆரம்பிச்சா ரெண்டு மூணு டைம்க்கு மேல நான் ஏறிட்டேன். அப்பயும் மறுபடியும் ஏறணும்னா கைஸ் இந்த டைம்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வெறுத்தே வச்சு மறுபடியும் ஒரே அரைச்சமாவே அரைச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நேரத்தில் வந்தாலும் வரலாம்,
நேற்று மட்டும்தான் வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கிட்ட தான் அப்லோடு பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன கண்டென்ட்னு தெரியலையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அடாடு டூ போடே ஒஸ்ட்டு பண்ணுறானுடா. இப்போ கண்டினியூ பண்ணலாமல் வேணாமல் தான் யோசிக்கிறேன். ஓகே என்ன பண்ணுறது, வீடியோவாக போச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி திருவணியாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். இது காப்பிரைட் போட மாட்டாங்கன்னு நம்ம நம்புறேன். ஓகே நான் கேமில் கான்சன்ட்ரேட் வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா என்னால் ஒழுங்காக எதுவுமே பேச முடியல. ஏறி 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 இவன் இதுக்கு ஜட்டி கூட போடாமல் இலை கட்டிகிட்ருக்கான். பாவம் பையனுக்கு ஜட்டி வாங்க கூட காசு இல்லை போல இருக்கு. ஒருவேளை மலையிலே மாட்டிக்கிட்டானும் ஓகே நம்ம தான் காப்பாற்றணும். நான் மேலே ஏறேன். பாடியோ ஓகே கிரேட் எஸ்கேப்பு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அளவு லக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த இடம் தானா? நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நினச்சேன்டா, ஒஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இந்த பாறை தானே. ஏ டே டே போடடே ஒஸ்ட் பண்ணிட்டேன்டா, ஒஸ்ட் பண்ணிட்டேன்டா டே போடடே. என்னடா இது, அந்நியாயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேம் உருவாக்கணும் ஐயாவே முதல்ல அட்லீஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் வைக்க வேணாம். இது குறுக்கு வழி எங்கேயாவது இருக்குன்னு பார்க்குறேன். அவனை ஒன்று கூட இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எதோ எதிர்ச்சியா இந்த பாறை மட்டும் நம்ம கையில் சிக்கிருச்சு. ஏதாச்சும் சொல்லிடுவேன். ஓகே ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கோவப்படுறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் பார்த்தீங்கன்னா கோவப்படல, சும்மா பேசுவேன், வேற ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன் டே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பூமர் மேயர் பேசுகிறேன்லாம் நினச்சக்கூடாது சும்மா. ஓகே எனக்கு கண்ட்ரோல் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, பட் ப்ளே தான் பண்ண தெரில. இவன் எதுக்கு டஸ்டர் மாரி அழிச்சிட்ருக்கான் போட, ஐ மீன் டஸ்டர் கையில் வச்சுருக்க மாரின்னு சொல்லுவாங்க. ஓகே அதே பாறை பிடிச்சிட்டேன் பாறையை பிடிச்சிட்டேன். எஸ் இதுக்கு மேலே நான் கீழே உழுக மாட்டேன்னு நம்புகிறேன். உளுந்தனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஓகே ஒத்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த செவத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த பாறையை பிடிக்கணும்னு தான். ஓகே இந்த கையில் நம்ம செவத்தை பிடிச்சிக்கலாம், அண்ட் அந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாறையை பிடிச்சிக்கலாம். யா பிடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உழுகும் போல கரெக்டாக நம்ம அந்த பாறையை பிடிக்கணும். கீழே இருக்க பாறையை அவனை விட்டுட்டானா டென்ஷன் ஆயிடுவேன். பிடிச்சிட்டு பிடிச்சிருப்பேன். எஸ் பிடிச்சிட்டேன் வெற்றி மீது வெற்றி வந்து. ஓகே பாடமாட்டேன் எல்லாத்துலையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது யா, இதை நீ எலும்புன்னு தெரில டைனோசர் எலும்பா. ஓகே இது வலுப்புன்னு சொல்லவே இல்லை, போங்கடே. ஒருத்தனுக்கு எவ்வளோதான் பொறுமை இருக்கும். ஓகே ஓகே ஆரம்பிக்கலாம், வேறு வழி இல்லை. இந்த கேமா இல்லை நானான்னு பார்க்குறேன். அவனை இந்த கேமை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா இந்த வீடியோவில். ஓகே ஓகே இன்னும் ஏற மாட்டேங்கல, சும்மா வார்ம் அப் பண்ணு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே மேலே ஏறலாம், வார்ம் அப் தான், யாரும் கண்டுக்கூடாது. இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போது ஆட்டமே. ஓகே இந்த டைம் கன்ஃபார்ம் சொல்கிறேன், இந்த கேமா இல்லை நானான்னு பார்க்குறேன். ஓகே பாவம் இந்த கேமோட எண்ட் ஆஃப் த லைன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை இதுக்கு எண்டே கிடையாதுன்னா வேறு வழி இல்லை, விளாண்டு ஆகணும். எண்டு எங்கே இருக்க போகுதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம விளாண்டு ஆகணும். எண்டு இல்லைன்னா எண்டே இருக்காது, அது வேறு விஷயம். ஓகே எஸ் பிடிச்சிட்டேன், நீ கொஞ்சம் தூரம் தான் டக்குரு. ஓகே அவுட் ஆகிறதுலேயும் கொஞ்சம் நல்லது தான்.
ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின் ஆகுது பார்த்தீங்களா ஏறுறதுக்கு. எஸ் ஓகே, அவ்வளோதான். இந்த பாறை பிடிக்கணும், பிடிச்சிட்டேன். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகணும், டக்குன்னு பிடி. எஸ் பிடிச்சிட்டேன். இவன் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, அந்த பாறை கண்டிப்பாக வழுக்கும். முன்னாடி யாருமே எனக்கிட்ட சொல்லவே இல்லை அது வழுக்கும்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கே தெரியாது. ஏதாவது பண்ணுவோம், ஒருவேளை அந்த இலையை பிடிச்சி போகணுமோ. இதுக்கு இதுவே ஏ, இதுக்கு எந்த வழியுமே இல்லைடா. அந்த பாறையில் போனாலுமே வழுக்கும், இலையும் பிடிக்க முடியல. வருங்க எட்டாவது, எட்டாவது. ஓ மை காட், இதுக்கு வழியே இல்லையே. எலும்புன்னு மேல போனோம். ஏன்டா இவனுக்கு கால் இருக்குல்ல, கால் என்னாச்சு? பிடிச்சிரு பிடிச்சிரு, ஒரு செகண்ட் தூக்கி வாரி பிடிச்சேன் எனக்கு. இப்போ ஓகே, எட்ட மாட்டேது. போங்கடே, இந்த கேம் எனக்கு ரொம்ப வெறுப்புது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணலான்னு மறாமல் கமெண்ட் பண்ணுங்க. எடுத்து இறங்கி ஃப்ளாஷ்பேக்கை போட்டுட்டு போகிறாரு. ஓகே, இதில் வந்து நான் விடைபெறுகிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தலைமர் ஸ்டட்டா. பபாய்.